வணக்கம். எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர தினத்துல நம்ம 76வது வருஷத்தான் இருக்கோம். இதை சந்தோஷமா கொண்டாடணும் எல்லாரும். இப்ப இருக்கிற தலைமுறைக்கு சுதந்திரம்னா என்னன்னு நம்ம யாருமே சொல்லி கொடுத்து வளர்க்கல. எத்தனையோ வீரர்கள், எத்தனையோ மனிதர்கள் நம்ம இந்த சுதந்திரத்திற்காக போராடி அவங்க உயிரை விட்டுருக்காங்க. பட் யாரை பத்தியுமே நம்ம சொல்லி நம்ம பிள்ளைங்களை வளர்க்கலாம். நமக்கு அடுத்த ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் வந்து இந்த சுதந்திர தினத்தை நிச்சயமா கொண்டாடுவோம் நல்லா. பட் நமக்கு அப்புறம் உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் தீஸ் ஃபெலோஸ் ஆர் ஜாப்லெஸ் கைஸ், தே டிட் சம்திங் அப்படின்ட்டு போயிடுவாங்க. எத்தனையோ உயிர் தியாகங்கள் நடந்திருக்கு, ஆனால் யாருமே யாருக்கும் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணல. ஹிஸ்ட்ரியாக பார்க்குறோமே தவிர நமக்காக இத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்களே அப்படின்றத நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம தாய்நாட்டோட முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியும். தாய்மையை எப்படி பாராட்டுறோமோ அதை மாதிரி தாய்நாட்டையும் பாராட்டணும்னு பசங்களுக்கு நம்ம அவசியமாக சொல்லணும். ரெண்டு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒன்று திருப்பூர் குமரனோடது எடுத்துக்கோங்க. அவர் வந்து கொடி காத்த குமரன்னு அது எதுக்காக சொல்கிறோன்னா, அவர் உயிர் போனதுக்கு அப்புறமும் அந்த கொடி சாஞ்சிடாமல் அது உறுதியாக பிடிச்சிட்டார். யாருக்காக சேர்த்தார், அவருக்கு அதனால் ஏதாவது பெனிஃபிட் இருந்ததா? அதே போல் அந்தமானில் ஒரு சிறை இருக்குது. அந்த சிறையில் எத்தனையோ பேர் கொண்டு போய் வச்சாங்க. கிட்டத்தட்ட 173 பேரை அங்கே தூக்கில் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 173 பேரையும் தூக்கில் போட்டதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிதா? யாருக்காக அவங்க போராடினாங்க? இந்த போராட்டங்களை எல்லாம் நமக்கு அப்புறம் உள்ள ஜென்ரேஷனுக்கு சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் இந்த 75, 76, 77 சும்மா நம்பர் இல்லாமல் இந்த தாய்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னைக்கு அவசியமாக இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் ரொம்ப 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 குறைச்சலாக இருக்குது. நம்ம ஒரு பொலிட்டிஷியனுக்கோ ஒரு ஆக்டருக்கோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஆனால் நிச்சயமாக ஒரு இராணுவ வீரனுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்குறது. அவங்க யாருக்காக உழைக்கிறாங்க, அவங்க உயிர் போகிறது யாருக்காக போகுது, எதுவுமே தெரியாமல் குளிரில் வெயிலில் எல்லாத்துலேயும் நிற்கிறாங்க. ஒரு சாதாரண மேட்ரு, ஒரு கார்கில் போர் வந்தால் தான் நமக்கு அவங்களோட முக்கியத்துவம் தெரியுது. ஸோ அது மாதிரி ஒரு தடவையும் இந்த மாதிரி போர் வந்து தான் நம்ம அவங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச என்ன முடியுமோ, ஒரு இராணுவ வீரருக்கு என்னென்ன முடியுமோ நம்ம செய்யலாம். முதல்ல நம்ம இடத்துல நம்ம ஆரம்பிப்போம். ஒரு இராணுவ வீரருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம முதல்ல கொடுக்கணும். அதனால இந்த சுதந்திர தினத்தை சும்மா சாக்லேட் கொடுத்து ஒரு கொடியை குத்திக்கிட்டு கொண்டாடுறதை விட நிச்சயமாக இராணுவ வீரர்களை நினச்சி நமக்காக உயிர் விட்ட தியாகிகளை நினச்சி கொண்டாடுவோன்றது என்னோட விருப்பம். நமக்கு அடுத்தாப்புல வர்ற ஜென்ரேஷனை அவசியமா இது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்பதான் நிச்சயமா தாய்நாட்டு மேல ஒரு பற்று வரும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.